விதியின் கீழாகவும் இப்போது புதிதாக இந்த கூட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்மானத்திலே கூட மாநில அரசு நிதியிலிருந்து மாநில அரசுகளால் தொடங்கி நடத்தப்பட்டு வரும் மருத்துவ கல்லூரிகள் அம்மாநில மாணவர்கள் எந்த முறையில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்யும் உரிமையை மாநில அரசிடமிருந்து ஒன்றிய அரசு பறித்து விட்டது. இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது என்று தீர்மானத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, மருத்துவ கல்லூரி அனுமதி கொடுத்து ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் அரசு மருத்துவ கல்லூரி என்றால் அதற்கு வடகிழக்கு மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் 60% நிதி உதவியை மத்திய அரசு செய்கிறது. 40% நிதி உதவிதான் மாநில அரசு செய்கிறது. இதை நான் குறிப்பிட்டேன். அதே போல ஒன்றிய அரசினால் மாநில அரசுகளின் மீது திணிக்கப்பட்டுள்ள நீட் தேர்வானது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நீட் தேர்வு வந்த வரலாறு அப்படிங்கிறது பல்வேறு முறை ஆண்டு கணக்காக இங்கு விவாதிக்கப்பட்டு வந்த ஒரு விஷயம். இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டத்திலிருந்து அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக புதிதாக உருவாக்கப்படவில்லை. யூபிஏ அரசாங்கம் இருக்கின்ற பொழுதே 2013 தொடங்கப்பட்ட இதன் முன்முயற்சிகள் அத்தனையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கத்தினால் தான் செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் நாடு முழுக்க நீட் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கு நீட் தேர்வு எதிராக இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். தீர்மானத்தில் கூட அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. 110 விதியின் கீழ் சொன்னாங்க சமூக நீதி தமிழகத்தில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அமையப்பட்டது. இடஒதுக்கீடு 69% தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 2020 நீட் தேர்வு முடிவுகளில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய இடஒதுக்கீட்டு இடங்களை விட அதிகமான இடங்கள் அந்த குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன குழந்தைகள் இடஒதுக்கீடு பெறுகிறார்களோ அதை விட அதிக எண்ணிக்கையில் பெற்றிருக்கிறார்கள். பட்டியலினத்தை சார்ந்த மாணவர்கள் என்ன இடங்களை பெற வேண்டுமோ அதை விட அதிகமான இடங்களில் பெற்றிருக்கிறார்கள். ஆக இடஒதுக்கீடு நீட் தேர்வினால் பாதிக்கப்படுகிறது என்பது முழுக்க 100% உண்மைக்கு புறம்பான ஒன்று. இங்கிருக்கக்கூடிய தரவுகளை வைத்து இடஒதுக்கீடு நீட் தேர்வினால் எந்த விதத்திலேயும் பாதிக்கப்படவில்லை. சமூக நீதிக்கு எழுமுனை அளவு கூட நீட்டினால் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிராக நீட் இருப்பதாக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். 2006 தமிழகத்தில் அனைத்து ப்ரொஃபஷனல் காலேஜுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஸ்கிராப் பண்ணதுக்கு அப்புறம் 2007 to 2017 வரை நீட் தேர்வு இங்கு அமல்படுத்துவது வரை ஒவ்வொரு வருடமும் அரசு பள்ளி மாணவர்கள் 30-40 பேருக்கு தான் அரசு மருத்துவ கல்லூரிகளில் இடம் கிடைத்திருக்கிறது. 1% குறைவான மாணவர்களே சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாக தமிழகத்தை ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அப்போதைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த ஒரு மிக முக்கிய முயற்சியின் காரணமாக 7.5% இடஒதுக்கீட்டை அவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்ததன் காரணமாக இப்போ இருக்கிற இன்க்ரீஸ் ஆகாத சீட்டு, நான் சொல்ல புதிதாக 17 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு வருது. கிட்டத்தட்ட 3 மருத்துவிடங்கள் தமிழகத்திற்கு அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற இடங்களில் கூட 220 குழந்தைகள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட் தேர்வினால் இந்த இடஒதுக்கீட்டில் நீட் தேர்வினால் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்காங்க. ஆக கிராமப்புற ஏழை அரசு பள்ளி மாணவர்களுடைய நலனை 7.5% இடஒதுக்கீடு பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இதன் வாயிலாக 12% மருத்துவ இடங்களை தமிழகம் பெறப்போகிறது. ஒட்டுமொத்தமாக நாட்டில் இருக்கிற மெடிக்கல் சீட்டில் 12% தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்க போகுது. இந்த 12%ல் 7.5% அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தால் அதனுடைய எண்ணிக்கை கணிசமாக உயரும். ஆக இது இங்கு தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும்.
ஆரம்ப கட்டத்தில் நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்ட போது ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததை நாங்கள் மறுக்கவில்லை. இதை பல்வேறு முறை சொல்லியிருக்கோம். அங்கு நுழைவுத் தேர்வு ஹிந்தி ஆங்கிலம் என்ற இரண்டு மொழிகளில் நடைபெற்றது. ஆனால் இப்போது 10க்கும் மேற்பட்ட மாநில மொழிகளில் அந்த குழந்தைகள் தங்கள் தாய்மொழியிலேயே பரீட்சை எழுதுகின்ற காரணத்தினால் நீட் தேர்விலே அதிகமாக அந்தந்த மாநில மொழிகளில் எழுதுகின்ற மாணவர்கள் தேர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். 12 வருடங்களாக தமிழகத்தில் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படாமல் இருந்ததால் நாம் எல்லாரும் மாணவர்கள் படிக்க முடியல, மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க, பழைய தூக்கி மாணவர்கள் மேலே போட்டுட்ருக்கோம். ஆனால் 12 வருஷமாக சிலபஸை மாத்தல, நம்ம மாணவர்களுடைய தன்னம்பிக்கையை குலைக்கிற விதத்தில் இந்த மாதிரி பேசுறதால இன்று தமிழகத்தினுடைய மாணவர்கள் கடந்த 2 வருடங்களாக நல்ல முறையில் நீட் தேர்வு எழுதி கடந்த வருடம் தேசிய சராசரியை விட அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆக தமிழகத்து மாணவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர்களை குழப்பாதீர்கள். இந்தந்த காரணங்களால் நீட் தேர்வினை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் பல்வேறு சமயங்களில் எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் மற்ற தலைவர்களும் தமிழகத்தில் எந்தெந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மருத்துவக் கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் அவர்கள் பெற்ற கட்டணம் நன்கொடை எவ்வளவு, நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிகள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக அதையும் அந்த வெள்ளை அறிக்கையும் மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட இதே நேரத்தில் புதிதாக 4 மருத்துவக் கல்லூரிகள் அந்த 11 கொடுத்தப்ப கொடுத்தாங்க. சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் நாமக்கல்ல, சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன், அதே போல அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலையில், இப்போது கடந்த வருடத்தில் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில், இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர். ஆக எந்தெந்த மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இந்த லிஸ்ட்லேயே நீங்களே வந்து கொஞ்சம் பின்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் அதை நடத்துகிறாங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எந்த வரையறையும் இல்லாமல் கட்டணக் கொள்ளை நடத்தி கொண்டிருந்ததை இந்த நீட் தேர்வு வாயிலாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட விகிதத்தில் தான் கட்டணத்தை வாங்க முடியும் என்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. நீட் தேர்வில் கோச்சிங் போனாதான் அந்த தேர்வில் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் இல்லை என்று நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மாணவி எந்த நீட் கோச்சுக்கும் கோச்சிங்கும் போகலை, பாடத்தை படித்து அவங்க வந்து உள்ள அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். நான் சொல்கிறது நேர்மறை உதாரணங்கள். மாணவர்களுடைய தற்கொலைக்கு தூண்டி அவர்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாக யாரும் அமைய வேண்டாம் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். ஆக இங்கு ஆள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தோழமை கட்சிகளையும் இந்த நீட் தேர்வு வேண்டாம் என கூறும் அத்தனை அரசியல் கட்சிகளையும் கடந்த வருடங்களில் சிறிது சிறிதாக மாணவர்களும் பெற்றோர்களும் நீட் தேர்வுக்கு தயாராகி அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் இந்த நேரத்தில் இன்னொரு அரசியல் புதிய அத்தியாயத்தை, ஒரு உணர்ச்சி அரசியல் அத்தியாயத்தை இங்கு துவக்க வேண்டாம் என பணிவோடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? தீர்மானத்தில் ஏன் நீட் வந்து நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்தோம், அதுக்கு பின்பாக மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் அதை பெண்டிங் வச்சுருக்காங்க, நாங்கள் இதை பற்றி குடியரசுத் தலைவர்கிட்ட எங்களோட டெலிகேஷன் போனாங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க, அப்புறம் உள்துறை அமைச்சர்கிட்ட நேரம் கேட்டாங்க, அவரை பார்க்க முடியல, அதனால் மேற்கொண்டு என்ன செய்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பேச கூப்பிட்டப்போ இந்த நீட் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இந்த தீர்மானத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணிட்டு நான் வந்துட்டேன். பொறுமையா ஏன் இவ்வளவு கொஞ்சம் சொல்லுங்க, சென்சிட்டிவா இருந்தாலும் பொறுமையா கேட்கலாம். ஆ சொல்லுங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன், எங்கள் பார்வையில் இருந்துன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் முதலமைச்சரோ இல்லாத மற்ற அமைச்சர்களோ யாராக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது அவர்களுடைய அந்த அலுவலக நடைமுறையில் வரக்கூடிய ஒரு விஷயம்.
ரெண்டாவது டெல்லியில் அதிகமாக கோவிட் கேசஸ் அதிகமாக இருக்குது, கோவிட் ப்ரோட்டோக்கால் இருக்குது, அவங்க கொடுத்த ரெப்ரசன்டேஷன் ஏற்கனவே அவரோட ஆஃபீஸ்க்கு போயிருக்கு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு சூழல் வந்து சரியானதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அதற்கான நேரத்தை கொடுக்குறாரோ கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து உடனடியாக ஒரு ஃபைட்டிங் மூடுக்கு போய் இதை இன்னொரு அரசியலாக மாற்றாமல் இது அப்படி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இது அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்தில் இதை வந்து உள்துறை அமைச்சர் நிச்சயமாக இந்த விஷயம் என்னங்கிறது அவருக்கு போய் சேர்ந்துருக்கு. அதனால் இதை மிகப்பெரிய அளவில் இது வேற ஏதோ ஒரு நோக்கமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீட் பற்றி கேட்டிருக்கீங்க, மழை வெள்ளத்தில் மத்திய அரசு வந்து மாநில அரசுடைய கோரிக்கைகளை வந்து நான் இதற்கு முன்பாக பல்வேறு உதாரணங்களை சொல்றேன். தமிழகத்திலே புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்பாக தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் பல்வேறு முறை டெல்லியிலே சென்று மத்திய அமைச்சர்களை சந்திச்சிருக்காங்க. நாங்களே எதிர்பார்க்கவில்லை, எங்களிடம் இவ்வளவு அழகாக பேசினாங்க, அன்பா பேசினாங்க, உடனே விஷயத்தை புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம மாநில அமைச்சர்களே பல்வேறு முறை தெரிவிச்சிருக்காங்க. அதனால எங்கள் மத்திய அமைச்சர்கள் எதையும் வந்து தனிப்பட்ட முறையிலேயோ இல்லை யாரையும் ஹியூமிலியேட் பண்ணணுங்கிறதோ பண்ணுறது இல்லை. அதனால் இது அந்த மாதிரி நோக்கத்தில் பார்க்க வேண்டாம் என்பது எங்க தரப்புல என்ன உதவி எங்க கிட்ட இருந்து வேணுமோ தாராளமா நாங்க பண்றது தயாரா. 12 12 வருஷமா சிலபஸ் மாத்தல, இப்ப மாத்திட்டாங்க. மாண்புமிகு நீதி அரசர் திரு ஏ கே ராஜன் அவர்கள் கமிட்டி எந்த காரணத்தினால் அமைக்கப்பட்டது? நீட் தேர்வு அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஒரு லீகல் கிரவுண்டுக்காக அந்த கமிட்டி உருவாக்கப்பட்டது. சாதக பாதகங்களை நாங்கள் ஆராயிரோன்னு சொன்னாங்க. சாதகங்கள் என்ன இருந்தது, என்ன கருத்து வந்தது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சரி, நீங்கள் சொன்ன அறிக்கையில் அதற்கான தரவுகள் எங்கே அப்படிங்கிற கேள்விகளுக்கு கூட சரியான பதிலை நேரடியாக அல்ல, ஆர்டிஐயில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழாக கொடுக்கப்பட்ட மனுவுக்கு எங்களிடம் அம்மாதிரி தரவுகள் இல்லை என்பது அந்த கமிட்டியினுடைய பதில். ஆக சரியான தரவுகளோ அல்லது தங்களுக்கு தேவைப்படக்கூடிய தரவுகளை மட்டுமே அந்த கமிட்டி கொடுத்திருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி. நான் எப்படி பார்க்குறேன்னா, மாநிலத்தினுடைய மாண்புமிகு ஆளுநர் ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சட்ட முன்வரைவோ இல்லை வேறு ஏதாவது கான்ஸ்டியூஷனல் டியூட்டியோ அந்த மாதிரி கொடுக்கும்போது வழக்கமாக நம்ம அரசியல் கட்சிகளுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் நிறையா இருக்கும், பேனலிஸ்ட் இருக்கிறோம், இல்லை மீடியாவை அடிக்கடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ராஜ்பவனுக்கோ இல்லை மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுக்கோ அந்த வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. ஒருவேளை நான் என்ன இதில் கருத்து வைக்கிறேன்னா, ஒருவேளை இந்த சட்ட இந்த முன் வரைவில் ஏதாவது விளக்கங்கள் அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம், ஏதாவது சந்தேகங்கள் இருக்கலாம். எந்த கமிட்டியின் அடிப்படையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதோ அந்த கமிட்டியினுடைய ஒரு சில தரவுகளை அவர் கேட்டிருக்கலாம். இதெல்லாம் நானா சொல்கிறேன், இதற்கான காரணங்கள் கூட இருக்கலாம் அல்லவா? அதனால் அதையும் மாநில அரசாங்கம் வந்து கவனிக்கட்டும். அதுக்கு பதில் நான் இதுக்கான பதிலை இப்போ தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிற புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இது வந்து எங்களோட கருத்து. ரொம்ப நன்றிங்க, பார்ப்போம்.